தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டிருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளமுதன். இளமுதன், பட்ஜெட்டில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு, விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். பால, கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் புதுச்சேரியில் முழு பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இன்றைய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அவர் 10,696 கோடிக்கான பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்தார். இது வரி இல்லாத பட்ஜெட் என்றுதான் குறிப்பிட வேண்டும். அதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், குடும்ப தலைவிகளுக்கு தலா மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அந்த திட்டம் என்னவென்றால், புதுச்சேரியில் 21 வயதுக்கு மேல் 55 வயதுக்கு உட்பட்ட அரசின் எந்த விதமான மாதாந்திர உதவித்தொகையும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இதுபோல மாணவர்களுக்கு கல்வித்துறைக்கு 802 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுதான் அதிக தொகையாக கருதப்படுகிறது. மாணவர்களின் நலன் கருதி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிக்கிறது. அதில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்ந்த மாணவர்கள், 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். மேலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 9வது வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச மிதிவண்டி திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி என்று வழங்கப்பட்டது. துணைவியாளர் கிரண்பேடியின் நேரத்தில் இந்த நிதி நிறுத்தப்பட்டது. தற்போது இந்த நிதி மீண்டும் வழங்கப்படும். அது 2 கோடி ரூபாய் என்று முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். பாலா, நன்றியிலே முதன் விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.